வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசையை நிறைவேற்றிக் கொண்டால் திருப்தி கிடைக்குமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லோருமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என ஆசைப்படுகின்றனர். சந்தோஷம் என்பது அமைதியான மனதில் திருப்தி என்னும் மனநிலையில்தான் கிட்டும். திருப்தி இல்லையில் சந்தோஷமும் இல்லை. ஆசையை நிறைவேற்றிக் கொண்டால் திருப்தி கிடைக்குமா என்றால் கிடைக்காது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் திருப்தி என்பது ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதில் இல்லை, ஆசையை சீரமைத்துக் கொள்ளும் ஆராய்ச்சியில் நாம் வெற்றி காண்பதில்தான் திருப்தி என்பது கிடைக்கும். ஒரு ஆசையை பூர்த்தி செய்து கொண்டவுடன் அதனால் கிடைத்த சந்தோஷம் நிலைத்து இருப்பதில்லை, தற்காலிகமான சந்தோஷம்தான் அது. ஒரு ஆசை நிறைவேறியவுடன் மனம் மீண்டும் வேறொன்றை நாடி செல்கிறது, ஆசைப்படுகிறது, அதை அடைய வேண்டிய முயற்சியில் ஈடுபடுகிறது. இது எப்படி இருக்கிறது என்றால் கடலில் அலை வருவது நின்றவுடன் குளிக்கிறேன் என்பதை போல. ரமண மகரிஷி அவர்கள் நம் நிழலை பிடிக்க முயற்சிப்பது போல என்றார். சங்கராச்சாரியார் நெருப்பில் ஒரு பொருளை போடுவது போல என்றார். அந்த பொருளும் சேர்ந்து எரியும் தானே. நம் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் செயின் லிங்க் போல என்றார். தொடர் சங்கிலி போல செயின் இழுக்க இழுக்க வரும் அல்லவா, அதை போலத்தான் ஒரு ஆசையை நிறைவேற்றியவுடன் மனம் மற்றொன்றுக்கு ஆசைப்படுகிறது. மற்றொன்று மற்றும் ஒன்று என்றால் முடிவே இல்லை, அதனால் கிடைத்த சந்தோஷம் நிலைத்து இருப்பதில்லை. எனவே திருப்தி என்பது ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதில் இல்லை, தற்சோதனை பயிற்சியான ஆசையை சீரமைத்துக் கொண்டு காணும் வெற்றியில்தான் திருப்தி என்பது கிடைக்கும். அனுதினமும் இருமுறையாவது தியானம் செய்ய வேண்டும். பொருளை தூய்க்கும் பொருள் தூய்ப்பினில் பொருட்களோடு தேவைப்படும் தொடர்பினது தன்மையை அறிந்து அளவோடும் முறையோடும் விழிப்பு நிலையில் உறவு கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னை சமுதாயத்தின் சொத்தாகவே கருதி தனது உயர்வுக்கும் சமுதாய உயர்வுக்கும் ஆற்ற வேண்டிய கடமைகளையும் ஆற்ற வேண்டும். இம்முறைகளில் ஆசையை சீரமைத்துக் கொண்டு நிறைவேற்றினால் நிச்சயம் திருப்தி கிடைக்கும், சந்தோஷமாக வாழலாம். வாழ்க வளமுடன். நாளைய பதிவில் ஆசை சீரமைத்தல் என்பது பற்றி பார்க்கலாம். இந்த பயிற்சியை எப்படி மேற்கொள்வது என்பது பற்றி பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.